வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் வாழ்விக்கும் கல்வி ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவ தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இயல் இரண்டில் பாடத்தில் என்ன இருக்குது பார்க்கலாமா? இதில் என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த இது ஃபுல்லாகவே கல்வி பற்றி தான் வந்துட்டுருக்கு. இதில் வந்து பல வகையான செல்வங்கள் நம்ம உலகத்தில் இருக்குது. இருந்தாலும் அழியாத செல்வம் கல்வி செல்வம் நம்ம பார்த்தோம். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கல்வி செல்வத்தை தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் என்ன அப்படின்னா, கல்வி கற்பதற்கான காலம் இல்லை. அதாவது எப்போனாலும் படிக்கலாம், நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து காலம் இன்றியமையாது. அடுத்து கற்க வேண்டிய நூல்கள், கற்கும் கால அளவு பற்றி நம்ம நினச்சி போகிறோம், பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ இதில் வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்கு, இதில் வந்து விளக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா படித்தவங்க வந்து விளக்கு மாதிரி, படிக்காதவங்க விளக்கு இல்லாத வீடு மாதிரி அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. கீழே இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பக்கத்தில் இந்த 31 பக்கத்தில் என்ன இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மரம் நட்டுருக்கோம், ஒரு வாழை மரம் நடந்தோம். வாழை மரம் வந்து வளர்ந்து வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டுன்னு நமக்கு தரும், நமக்கு தெரியும். அதுமாதிரி ஒரு பசுமாடு இருக்குது. இது வந்து நம்ம வளர்த்துட்டோம், ஒரு கன்று பசுமாடு கன்று வளர்க்கோம்னா அது பால் தரும், அடுத்து குட்டி போடும். அந்த மாதிரி நமக்கு ஒரு எதிர்காலத்தில் என்ன வருங்கிறது சொல்லிடலாம். ஆனால் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அவன் என்ன ஆவான் நமக்கு சொல்ல முடியாது. பிறந்த உடனே என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தான் கேட்பாங்களே. ஒரு கலெக்டர் பிறந்திருக்கான், வக்கீல் பிறந்திருக்கான்னு மென்ச முடியாது, சொல்ல முடியாது. இப்போ மகாத்மா காந்தி பிறந்தவுடனே அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து தேசத்தை சுதந்திர போராட்டத்தை வாங்கி தந்தார், சுதந்திரத்தை வாங்கி தந்தார், இந்த மாதிரிலாம் பாடுபட்டார் சுதந்திரத்துக்காக அப்படின்னு சொல்லுவாங்களாம், சொல்ல முடியாது. ஏன்னா படிக்கும்போது நமக்கு என்ன படித்து எப்படி போகிறோங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லலாமா? இதில் காலமறிதலுங்க தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பையன் வந்து பரிட்சை எழுத போகிறான். அவன் பரிட்சை எல்லாம் போயிட்டான், 4 அவன் பரிட்சை எழுதலை. இந்த 4 இவனால் திரும்ப வாங்க முடியாது. அதாவது காலம் போனால் வராது அப்படிங்கிறதான் கணக்கு. இப்போ நம்ம வந்து பணம் செலவழிச்சிட்டோன்னா திரும்ப சம்பாத்தியம் பண்ணிடலாம், ஆனால் காலத்தை சம்பாத்தியம் பண்ண முடியாது. இப்போ படிக்க காலத்தை விட்டுட்டா திரும்ப படிக்க முடியாது அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் எழுதியிருக்கார். இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இப்படி பரீட்சைக்கு போகலை அப்படின்னா அவன் திரும்ப எழுச்சிய முடியாது. அந்த பரீட்சையை அந்த நாளை வந்து கடன் வாங்க முடியாது யார்கிட்டையும், எனக்கு இந்த 4 தாங்கன்னு சொல்லி எழுச்சி முடியாது, கேட்க முடியாது. அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பில் அழியா செல்வம். அதாவது எல்லா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்லா செல்வமும் அழிஞ்சிரும். இப்போ வந்து ஒரு பெரிய கட்டடம் கூட மலையில் இடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க, ஒரு பெரிய ஆலமரஞ்சி மலையில் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்வம் கல்வி செல்வம் வந்து எழுச்சி அழியாது. அது மாதிரி ஒரு ஆள் வந்து 2 லட்சம் வச்சுருந்தாரு, செலவாகிட்டார், அதாவட்ட ரூபா இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி, நம்ம இப்போ படிச்சிருக்கோம், ஒன்று அந்த படிப்பை யாருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அது என்ன செய்யாது, குறையாது. அதனால் கல்வி செல்வம் அழியாது அப்படிங்கிறதான் திருவள்ளுவர். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றவை அப்படிங்கிறத இந்த வரியில் நம்ம பார்க்கும். அடுத்தது ஒளி விளக்கு. ஒளி விளக்கு என்னன்னா, கல்வி வந்து ஒரு ஒளி விளக்கு மாதிரி, அதாவது ஒரு விளக்கை வச்சால் அந்த வீடு வந்து வெளிச்சமாக இருக்கும். இந்த விளக்கு இல்லைனா வீடு இருட்டாக இருக்கும். அந்த மாதிரி படிக்காதவங்க இருந்தால் அது இருட்டான வீடு, விளக்கு இல்லாத வீடு, அதாவது ஒளி விளக்கு இல்லாத வீடு அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து கற்றவரும் கல்லாதவரும். இதை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குடூல் கற்றவரோடு இணைவர். அதாவது கல்வியறிவு பிறந்தவரை அவர் வந்து விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விலங்குன்னா இப்போ ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டை பின்னால் வான வரமாக வராது, அதுக்கு சிறந்தால் தான் வரும். அதேமாதிரி அந்த ஒரு மாட்டுக்கு வந்து கொஞ்சம் புல்லை கொடுத்தா வந்துடும். அதே மாதிரி கல்வியறிவு இல்லாதவங்கிறது மாடு அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னா, இது வந்து அடுத்தவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம காத்திருக்கக்கூடாது, நாமளே செய்யணும் நல்ல செயல்களை. விலங்கு மாதிரி சொன்னால் தான் செய்யணும்னு இல்லை. அதனால் நஞ்சின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு இவர் இந்த கல்லாதவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவை பெற உதவுது கல்வி. நமக்கு அறிவு இதுதான், இதெல்லாம் தெரியுது, நல்லது தீமை இது தீமை இது நல்லதுன்னு தெரியும்னா அது வந்து கல்வி கற்றால் தான் நமக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வியும் பள்ளியும். நம்ம வந்து குழந்தைகளை எதுக்கு பள்ளிக்கு அனுப்புதான், எப்படியாவது படித்து ஒரு வேலைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறதால, மருத்துவர்கள் பொறியாளர்கள் எல்லாமே ஸ்கூலில் படித்து வந்தவங்க தான். இதுக்கு தான் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, பள்ளி தலைமனித்தும் கோயில் செய்வோம். இதை வந்து கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் குழந்தைகளை வந்து நாம் எதிர்காலத்தில் நல்ல மேதைகளாக வரணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பள்ளிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஆசிரியர் நினச்சதான் எல்லா பையன்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இவர் என்ன சொல்கிறார், 10வது 12வது பாடம்லாம் படித்து அவங்க போகும்போது இவர் என்ன சொல்கிறார், என் படிப்பெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் திரும்ப தாங்கன்னு நினச்ச முடியாது, கேட்க மாட்டார். ஏன்னா அவருடைய கல்வி அவர்கிட்ட தான் இருக்கும், குறையாது. அதான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி குறையாது. அடுத்து என்னென்னா, கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க.
அடுத்து கற்க கசடரை. கற்க கசடர்னா என்ன அப்படின்னா, படித்த சில புக்கு வந்து படித்தோன்னே நமக்கு புரிஞ்சிடும், சில வந்து படித்தோன்னே புரியாது. அப்போ ஆழமாக படிக்கணும், அதை பற்றி சிந்திக்கணும். அதனால தான் அது அது வந்து தெளிவாக படிக்கணும் அப்படின்னா கற்க கசடரை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது சிலர் வந்து 10 புத்தகம் எழுதியிருக்காங்களாம், சிலர் 50 புத்தகம் எழுதியிருக்காங்களாம், ஆனால் திருவள்ளுவர் மட்டும் ஒரே புக் தான் எழுதியிருக்காரு. அந்த ஒரு புக்கில் எவ்வளோ சிந்தித்தவர் எழுதியிருப்பாருன்னு பாருங்கள். ஆனால் நாம் என்ன செய்யணும் இதில், எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம் அப்படிங்கிற அந்த பாடம். அடுத்து பாடத்தோட ஆசிரியர் பற்றி சொல்லியிருக்காங்க. இது யாருன்னா, இவர் வந்து முனிசுவாமி. இவர் வந்து நகைச்சுவையாக பேசுவாராம், நிறைய பேச்சாற்றல் உள்ளவர். இவர் வந்து திருக்குறள் வகுப்புலாம் நடத்தியிருக்காராம், தொடர் சொற்பொழிவுகள் இந்த மேடையேறி பேசுறதுலாம் போயிருக்காராம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்காராம். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படிங்கிறது இவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காராம். இந்த கட்டுரை வந்து சிந்தனை களஞ்சியம், இவருடைய இவர் எழுதின சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூலிலிருந்து இந்த நமக்கு கொடுத்துருக்க அந்த கட்டுரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கற்றனை என்ன செய்யணும் அப்படின்னா, கல்வி தொடர்பான பாடல்களை தொகுத்து எழுதலாம். திருக்குறளில் வர்றது மற்ற எங்கெங்கே வருதோ நீங்கள் என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். அடுத்து மதிப்பீடுக்கு போனோம்னா, நம்ம காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது அப்படின்னா காலம் அறிதல். இது நீங்கள் வந்து அந்த கோட்டில் என்ன செய்யணும், எழுதி வச்சுருங்க. கல்வி இல்லாத நாடு எதுன்னு, கல்வி இல்லாத நாடு வந்து விளக்கு இல்லாத வீடு, நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பள்ளி தலைமையிலும் கோயில் சிவன் பாடியது யாருன்னா பாரதியார். உயர்வடைவுன்னு சொல்லி பிரித்து எழுத கிடைப்பதுன்னா உயர்வு அடைவோம், இதை நீங்கள் என்ன செய்யணும் இதில் எழுதிருந்தோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இவை எல்லாம், இதை நம்ம நினச்சதில் எழுதிடணும். அடுத்து சொற்றொற்றில் அமைத்து எழுதுகன்னா செல்வம், நம்ம வந்து எழுதிச்சோம்னா அழியாத செல்வம் கல்வி செல்வம் அப்படின்னு எழுதிடலாம். அழியாத செல்வம் கல்வி செல்வம், இளமை பருவம்னா இளமை பருவம் தான் நம்ம கல்வி கற்கறதுக்கு ஏற்ற பருவம் அப்படிங்கிறத நம்ம சொற்றொற்றில் அமைச்சு எழுதலாம். தேர்ந்தெடுத்து எந்த நூலை படிக்க வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். அடுத்து மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களும் இடையுள்ள வேறுபாடு என்னென்னா, இப்போ வந்து மனித பிறவி மாடு வந்து சொன்னால் தான் செய்யும், ஆனால் மனிதனை விட சொல்லாமலே செய்யணும் தான் வித்தியாசம். கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் என்ன கொடுத்தாருன்னா, அவர் வந்து விலங்கு மாதிரி அப்படிங்கிறத சொல்லுதார். நூல்களை எவ்வாறு படிக்கணும்னு நம்ம ஏற்கனவே இந்த இதில் கொடுத்துருக்காங்க, கற்க கசடரை. அதனால நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழில் உயர்வடை தான் எனது இந்த கேள்விக்குள்ள விடை. அடுத்து நீங்களே என்ன செய்யலாம், கல்வி அழியா சொல் என்பது விளக்கு நம்ம புக்கில் இருந்தே எழுதலாம். கல்வியும் கல்வியும் விளக்கையும் திருவள்ளுவர் எப்படி அதாவது எப்படி இது பண்ணுறாரு அப்படின்னா, விளக்கு இல்லாத வீடு மாதிரி, கல்வி இல்லாத வீடு விளக்கு இல்லாத வீடு மாதிரின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த பாடத்தை முடியாது, அடுத்த பாடத்தை சந்திக்கலாமா.